ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோலையும் நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்த அந்த கமெண்ட்டுக்கான ரெஸ்பான்ஸ் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கொடுக்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவும் பார்த்தீங்கன்னா அதே சப்ஸ்கிரைபர் வந்துட்டு பிபிஏ கோர்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி என்ன பண்ணியிருந்தோம்னா நம்ம டீட்டெயில்ஸ் போட்டிருந்தோம். ஸோ அந்த பிபிஏ கோர்ஸோடைய எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு அதோடைய ஸ்கோப்பு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா கொடுத்துருந்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த பிபிஏ கோர்சஸில் எந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்லாம் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு என்ன செஞ்சாங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு அந்த பெஸ்ட்டான அந்த பிபிஏ கோர்சஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷலைஸ்டு டிபார்ட்மெண்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சொல்ல போகிறோம். சரி வாங்க நம்ம வந்துட்டு கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் துருக்குமுட்டை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். கமெண்ட்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய கருத்தை எனக்கு சொல்லலாம். பிபிஏ அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எந்தெந்த மாதிரியான ஸ்பெஷலைசேஷன் இருக்குது, ஸோ இந்த இதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம படிக்கலாம். அதுதான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உதாரணமாக வந்துட்டு பிஎஸ்சி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த பிஎஸ்சியில் வந்துட்டு பயாலஜி இருக்குது, அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் வந்துட்டு பாட்னி, ஸ்வாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸோ இப்படி நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து என்ன செய்யுது அப்படின்னா அந்த பிஎஸ்சிக்கு கீழே வருது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிபிஏலையும் வந்துட்டு நிறைய டிபார்ட்மெண்ட் கீழே வருது. ஸோ அதில் ஒரு பெஸ்ட்டான இது தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சொல்ல போகிறோம். எது வந்துட்டு சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சொல்ல போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிபிஏ இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இது வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா படிக்கலாம். அதுக்கடுத்து பிபிஏ இன் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். ஸோ இன்டர்நேஷ்னலில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டடீஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிபிஏல வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்து பிபிஏ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். நம்ம ஏற்கனவே பிசிஏல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குன்னு தெரியும். ஸோ அதே மாதிரி பிபிஏலே வந்துட்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிபிஏ இன் ஃபினான்ஸ், அதுக்கடுத்து பிபிஏ இன் ஆண்டர்ப்ரனர்ஷிப், அதுக்கடுத்து பிபிஏ இன் ஹாஸ்பிட்டாலிட்டி, அதுக்கடுத்து பிபிஏ இன் ஹியூமன் ரிசோர்சஸ், அதுக்கப்புறம் பிபிஏ இன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், பிபிஏ இன் குளோபல் பிஸ்னஸ், பிபிஏ இன் டூரிசம், அதுக்கப்புறம் பிபிஏ இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் பிபிஏ இன் மார்க்கெட்டிங், அதுக்கடுத்து பிபிஏ இன் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், பிபிஏ இன் மேனேஜ்மெண்ட், அப்புறம் பிபிஏ இன் ஹாஸ்பிட்டல் அண்டு ஹெல்த் கேர், பிபிஏ இன் ரீட்டைல், பிபிஏ இன் சப்ளை செயின், பிபிஏ இன் அக்கௌண்டிங். ஸோ இப்படி ஒரு 18 பெஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் வந்துட்டு இந்த பிபிஏல இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சூஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். பிகாஸ் எது பிபிஏல என்னது எடுக்கலாம், ஸோ ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படலாம். ஸோ அந்த குழப்பத்தை தீர்க்க ஸோ இந்த 18 வந்துட்டு இப்போது ஒரு ட்ரெண்டில் நல்லா இருக்குது. ஸோ இதை என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஸோ பிபிஏல இவ்வளோ நிறைய இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கரண்ட் ட்ரெண்டுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ணியும். ஸோ எது பெஸ்ட்டான காலேஜஸ், எங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட 4200 காலேஜஸ் வந்துட்டு இந்தியா லெவலில் பிபிஏ அப்படிங்கிறது சொல்லித்தராங்க. ஸோ அதில் பெஸ்ட்டான காலேஜஸ் நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கிறது கொஞ்சம் நல்லது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ட்ரெண்டில் அதிகமாக இருக்கக்கூடிய வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் கேரியருக்கு. ஸோ இதுதான் நம்ம இந்த பெஸ்ட்டு பிபிஏ கோர்சஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துணுக்குமுட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு இதோட பெஸ்ட்டாக தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். வேறு எந்த கண்டென்ட் போடணும் அப்படிங்கிறது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ பிபிஏ பற்றியான டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் இன்னொரு வீடியோஸில் போட்டிருந்தேன். அந்த வீடியோஸோடைய லிங்கையும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்றேன், நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மறக்காமல் துணுக்குமுட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கானை வந்துட்டு கட்டாயமாக வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்படின்னா தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போதைக்கு நான் கிளம்பிக்கிறேன், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.